ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். குக் ஃபார் திங்கிள் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையுமே வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எல்லோருமே பண்ணக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழ சாதம் வெரைட்டி ரைஸ் சித்திரன்னா பண்ணி காமிக்கிறேன். பேச்சுலர்ஸ் அடிக்கடி பண்ணுற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழ சாதம். இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம், இதில் பாதி தான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் மிளகாய். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். யாரெல்லாமே தனியாக தங்கியிருக்கீங்களோ, பேச்சுலர்ஸ், இல்லை தனக்கு தானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களோ ஒருத்தருக்காக, அவங்க எல்லாத்துக்குமே இந்த டிஷ்ஷு ரொம்ப யூஸாக இருக்கும். பாருங்கள், பாத்திரத்தை வச்சு முதல்ல தாளிக்கணும். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதை போட்டு தாளிங்க. இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் நல்லா பொரிஞ்சதும், கரகரப்பாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுட்டு லெமன் ஜூஸ், நம்ம ஒரு அரைப்பழத்தை நான் எடுத்து வச்சுருந்த அரைப்பழத்தை ஜூஸ் பண்ணி அதை ஊற்றியிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுறேன் இப்போ கொஞ்சம். ஸோ பெருங்காயம் வாசமாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழ சாதம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். ஸோ அதுக்காக மூடி போட்டு வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கம்மியாகவே போடுங்க. ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. பொருள் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. அதனால் உப்பு கம்மியாக போட்டுங்க. சாப்பிடும்போது கூட நம்ம போட்டுக்கலாம் பத்தலைனா. இப்போது மூடி போட்டு வச்சுட்டு இது நல்லா சுண்டி வர்ற அளவு, பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்ற அளவு நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு கிடைச்சதும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒயிட் ரைஸை முன்னாடியே நான் வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில். ஸோ அந்த ரைஸ் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு கொஞ்சம் குழைவு இல்லாமல் ரைஸ் எடுத்துகிட்டு அந்த ரைஸில் இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான எலுமிச்சம்பழ சாதம் சித்திரன்னம் கிடைச்சிரும். ஸோ இது காலையில் அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் மித்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இதுவும் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடிமாஸ் இல்லை வாழைக்காய் பொடிமாஸ் மேட்சாக இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் பண்ணலை. நான் இப்போது இந்த லெமன் ரைஸை பேக் பண்ணிடுறேன். மதியம் உங்களுக்கு சாப்பிடும்போது காமிக்கிறேன். நான் வந்து சைட் டிஷ்க்கு இதுக்கு சிப்ஸு இல்லைன்னா குறுக்குறே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லஞ்சு ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இதிலையே பேக் பண்ணியாச்சு. பேச்சுலர்ஸ்க்கு, ஜென்ஸ்க்கு, யாரெல்லாமே தனியாக குக் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். பாருங்கள், இது நான் மதியம் சாப்பிடும்போது எடுத்தது. சைட் டிஷ் வந்து குறுக்குறையாக வச்சுருக்கேன். இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.